டிசம்பர் 1, 2020 இந்த நாளை காணும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கின்றார். வாக்குத்தத்தமாக இந்த கிறிஸ்மஸ் காலத்திற்கு ஏசாயா 9:6-7 உங்கள் கண் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். 6வது வசனம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கிறிஸ்மஸுக்கு வாக்குத்தத்தமாய் ஏசாயா தீர்க்கன் மூலமாக உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த 5 வசனங்கள் நீங்க எந்த வேதாகமத்தில் எடுத்து பார்த்தாலும் போல்ட் லெட்டர்ஸ் ஆக இருக்கும். அவருடைய நாமம் அப்படிப்பட்ட நாமம், இயேசுவின் நாமம் அதிசயமானவர், நம்ம நினைக்காத காரியங்களை அதிசயமாய் நடத்தி தருகின்றவர், ஆலோசனை கர்த்தர், நமக்கு புரியாத வழிகளை ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து நடத்துகின்ற தேவனாயிருக்கின்றார். அவர் வல்லமையுள்ள தேவன், மைட்டி லார்ட். அவருடைய வல்லமை இருக்கிறதுனால தான் நாம நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கின்றோம். எத்தனை பேண்டமிக் சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறாரே. தேர் இஸ் எ பர்பஸ் இன் அவர் லைஃப். வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, எங்க அப்பா. நான் எப்ப வேணா எங்க அப்பாவிடத்திலே போய் ஆண்டவரே அப்பாவே என்று அழைக்கக்கூடிய பரம பிதாவாக இருக்கின்ற நித்திய பிதாவாக அவர் வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். அவர் சமாதான பிரபுவாக இருக்கின்றார். அலக்கழிக்கப்படுகின்ற நேரம், இன் ஸ்டார்மி சிச்சுவேஷன், நிவர் புயல் இல்ல, தானே புயல் இல்ல, எத்தனை புயல் நம்முடைய வாழ்க்கையில் அடித்தாலும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கின்றார். பல நேரங்களில் இந்த 6வது வசனத்தோடு நாம படிக்கின்றதை நிறுத்தி விடுகின்றோம். ஆனால் 7வது வசனத்திலே தொடர்ந்து ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்களை பார்க்கும் போது அவர் சொல்லுகிறது, திடப்படுத்துவார், நிலைப்படுத்துவார், கர்த்தருடைய பெருக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் எல்லையே இல்லை, முடிவே இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் வைராக்கியமாய் சொல்லுகிறாராம். இந்த வருஷத்துல நாம யாரெல்லாம் புரட்டி போட வேண்டும், எந்த சூழ்நிலையெல்லாம் புரட்டி போட வேண்டும் என்று நினைத்ததோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், அப்படிதான் வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் ஆண்டவர் வைராக்கியமாய். The Lord Almighty is a just Lord. Zeal, ஆண்டவருடைய zealous, ஆண்டவருடைய வைராக்கியம் அப்படியா இருக்கிறது. யாருக்காக? சொந்த பிள்ளைகளுக்காக. இயேசப்பா என்று அழைக்கும் பொழுது அவர் எப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கும் போது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, அவர் திடப்படுத்துகிறார். அடுத்து பார்க்கும் போது நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துகின்றார். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவே இல்லை என்று சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இதுதாங்க கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இஸ் ஜாய் என்று சொன்னோம். வாக்குத்தத்தங்களை இந்த வாரம் முழுவதுமாய் நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வாக்குத்தத்தம் நம்மை திடப்படுத்தும், இந்த வாக்குத்தத்தம் நம்மை நிலைப்படுத்தும், நிலை தடுமாறுகின்ற நேரத்திலே நிலைப்படுத்தும். கர்த்தருடைய பெருக்கத்துக்கும், அவர் பெருக்கி பெருக்கும் போது, God is a God of multiplication, அவர் பெருக்கத்துக்கும் அவர் கொடுக்கின்ற சமாதானத்திற்கும் முடிவே இல்லாமல் நம்மை காத்துக் கொள்வாராக. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிற்று. God morning.